ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த புழுங்கல் அரிசியில் பண்ணால் தான் ஹெல்த்தி அண்ட் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு பாத்திரத்தில் அந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். அதோடய கலர் சேஞ்ச் ஆகணும், ஆனால் பொரி அரிசி மாதிரிலாம் மாறக்கூடாது. ஜஸ்ட் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலரில் கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த அரிசியை வந்துட்டு ஜெலடையில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஜலிச்சாச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் அடுப்பில் வச்சு தான். பட் வந்துட்டு ரொம்ப வந்து திக்காக கூட, ஜஸ்ட் வெல்லம் வந்துட்டு இந்த சூட்டில் கரைஞ்சால் போதும். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா இது ஒரு வடிகட்டியில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே பாத்திரத்தில் ஊற்றி நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காத்தூளும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ இந்த வெல்லம் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அரிசி இருக்கு இல்லையா, அதை சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒரு கையில் கொட்டும் போது ஒரு கையில் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைனாக்கா கட்டி பிடிச்சிடும். இது வந்துட்டு பாத்திரத்தை விட்டு ஒட்டாமல் வர்ற வரைக்கும் இதை நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இதை இல்லைனாக்கா அடி பிடிச்சிடும், இல்லை மாதிரி கட்டுக்கட்டி ஆகிடும். சரி பாருங்கள் திக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறத்துலேருந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஓரத்தெல்லாம் நல்லா எடுத்து விட்டு சார் பார்த்தீங்கன்னா பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் வந்துருச்சு. இந்த மாதிரி பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் தனியாக இப்படி பிரிஞ்சு வரும்போது அடுப்பை நிறுத்திடணும். அடுப்பை நிறுத்தினதுக்கப்புறமா நான் இதில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து ஒரு வாட்டி கலந்துக்கலாம். அடுப்பு நிறுத்தினதுக்கப்புறம் தான் தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் சேர்த்து கலந்துட்டு அப்படியே வந்துட்டு உடனே சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு புழுங்கல் அரிசி ஸ்வீட் ரெடி. ஈவினிங் டைமில் வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம், அவ்வளோ ஹெல்த்தி. இது உங்களுக்கு தேவைனாக்கா கடைசியாக வந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.